ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு, அதாவது புதிய பிவிசி ஆதார் கார்டு வந்து ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணி ஒரு வாரத்தில் நம்ம வீட்டுக்கே கொரியரில் வர வைக்கலாம். அதுக்கு உங்கள் மொபைல்லையோ சிஸ்டத்துலேயோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மை ஆதார் இதே மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மை ஆதார் யூஐடிஏஐ அப்படின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணாலே நேராக உங்களுக்கு இந்த பேஜை கூப்பிட்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக உங்களுக்கு பிவிசி கார்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும். ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணாதவங்க ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு நேரடியாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அதுக்கப்புறம் கீழே அந்த கேப்சா கோடு எப்படி இருக்கோ அப்படியே அதில் இருக்கிற கேப்சா கோடு அப்படியே எடுத்து இதில் எழுதிட்டு அது கீழே மாஸ்க்டு ஆதார் வேணும்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்கள். இல்லை மாஸ்க்டு ஆதார் வேணும்னா அப்படியே விட்டுரலாம். அதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லாஸ்ட்டில் 4 நம்பர் மட்டும்தான் இருக்கும், மீதி நம்பர் எல்லாம் மறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்போது உங்ககிட்ட இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே லாகின் பண்ணி நம்ம எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே மெத்தட் வரும். இப்போ பாருங்க அதிலே நீங்க தெரிஞ்சிக்கலாம். இப்போ நேரா இங்க வந்துட்டு லாகின் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோட அப்படியே எடுத்து அதில் எழுதிட்டு லாகின் வித் ஓடிபி அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆதாரில் செல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணவீங்க இந்த வழியில் மட்டும்தான் எடுக்கணும், பண்ணாதீங்க மட்டும் நேரடியாக ஆதார் பிவிசி கார்டு கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போது கேப்சா வெரிஃபைட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை எடுத்து கரெக்டாக இந்த பாக்ஸில் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு லாகின் செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே ஆதார் சம்மந்தப்பட்ட அனைத்து சேவைகளும் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி எல்லாமே இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் பிவிசி கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவோட டேட் ஆஃப் பர்த்து, நேம், அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இதுலேயே அப்படியே ஷோவாகும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்குவோங்க. இப்போது பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்துடுச்சு. இப்போது இதில் வந்து இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்குவோங்க. டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நேரடியாக உங்களுக்கு பேமெண்ட் கட்டுற ஆப்ஷன் எல்லாமே வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஷோ ஆல் ஆப்ஷன் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் எந்த வழியில் வேணாலும் பேமெண்ட் கட்டிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸு கொடுத்து நீங்கள் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த வழியில் பேமெண்ட் கட்டினாலும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் மாதிரி வந்துட்டு அது அப்படியே க்ரீன் கலரில் எல்லாமே மாறிடும். மாறிட்டு டிக் மார்க் வந்து சக்ஸஸ்ன்னு வந்துடும். அது மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் எல்லா விவரங்களும் இருக்கும். அதுக்கு கீழேயே டவுன்லோடு அக்னாலஜ்மெண்ட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே உங்களுடைய எஸ்ஆர்என் நம்பர், ரெசிப்ட் நம்பர், பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஐடி இப்படி எல்லாமே இருக்கும். நமக்கு வந்து எஸ்ஆர்என் நம்பர் தான் முக்கியமாக தேவை ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு. அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அல்லது ஏதாவது எடுத்து எழுதி வச்சுட்டு இப்போது நீங்கள் லாகின் பண்ணியும் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், லாகின் பண்ணாமையும் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். லாகின் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம். லாகின் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நேரடியாக நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு முன்ன மாதிரியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு லாகின் கொடுத்தும் நீங்கள் பார்க்கலாம். லாகின் பண்ணாமல் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் செக் ஆதார் பிவிசி கார்டு ஆர்டர் ஸ்டேட்டஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்டர் எஸ்ஆர்என் நம்பர் இப்போ எழுதி வச்சோம் இல்லையா அந்த நம்பர் கொடுத்துட்டு அது கீழே இந்த கேப்சாவை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்கனாலே போதும். இப்போது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம். எஸ்ஆர்என் நம்பர், என்றைக்கு அப்ளை பண்ணோம் டேட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கம்ப்ளீட்டட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பிரிண்ட்டுக்கு போகும். பிரிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு டிஸ்பேச்சடு இதெல்லாம் வரும், ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பேச்சடுன்னு வந்து ஒரு வாரத்தில் நம்ம வீட்டுக்கே நேரடியாக புதிய பிவிசி ஆதார் கார்டு நம்ம வீட்டுக்கு கொரியரில் வந்துடும். அதை நீங்கள் எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.